ஓம் சாந்தி. இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலங்கள் பற்றி, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போது நிகழ்காலம் அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நிகழ்காலம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன இப்போ ஒரு செயல் நடந்துட்டுருக்குன்னா அதை நிகழ்காலம்னு சொல்லுவோம். அந்த செயல் நடந்து முடிந்தது அப்படின்னா அதை இறந்த காலம்னு சொல்லுவோம். இதே இது என்ன என்ன செயல் நடக்கவிருக்கோ அதை வந்து நம்ம எதிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்வோம், இல்லைங்களா? இப்போ வந்து தினப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று, இன்று, நாளை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது காலங்களை குறிக்கையில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்ல மாட்டோம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லுவோம். இதே இது தினப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்று, நேற்று, நாளைன்னு சொல்கிறது கிடையாது. நேற்று, இன்று, நாளைன்னு சொல்லுவோம். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்று தான் நேற்றே ஆகுது, அதாவது நிகழ்காலம்தான் இறந்த காலமாகுது. அதே மாதிரி எதிர்கா, அதாவது நாளை, நாளை அப்படின்ற அன்றைய பொழுது வந்து அதுக்கு நிகழ்காலம். ஸோ அந்த நிகழ்காலம்தான் எதிர்காலமாகவும் இருக்குது, புரியுதுங்களா? இப்போது நாளைன்ற அன்றைய தினம் அது நிகழ்காலம், அதுக்கு நிகழ்காலம். ஸோ நிகழ்காலமே எதிர்காலமாகவும் ஆகுது. இப்போது நிகழ்காலம் இறந்த காலமாகுது, நிகழ்காலம் இறந்த காலமாகுது, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம மனதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மனம் வந்து எப்பயுமே வந்து நிகழ்காலத்திலே இருக்காது, பெரும்பாலும் நிகழ்காலத்தில் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை பற்றி தான், இறந்த காலத்தை பற்றி தான் சிந்திச்சுட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஒரு வேலை செஞ்சு, எந்த வேலை செஞ்சிட்ருந்தாலும் நம்மளுடைய மனமானது அதில் கவனம் செலுத்தாமல், அதாவது பாஸ்டில் என்ன நிகழ்வுகள் நடந்ததோ அது பற்றின சிந்தனைகளையே நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நாமளும் அது பின்னாடியே நம்ம ஓடிட்டே இருப்போம், நாமளும் அது பின்னாடியே ஓடிட்டுருப்போம். அது பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், கவலைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வருத்தங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதைத்தான் மாயை அப்படின்றது, மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயை தான் வந்து நம்மளை வந்து நிகழ்காலத்தில் இருக்க விடாமல் இறந்த காலத்திலே நம்மளை கொண்டு சென்றுக்கிட்டே இருக்கும். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கணும், இருக்கிறது தான் நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறது. நம்ம ஆத்ம உணர்வில் இல்லாமல் மாயை பின்னாடியே போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து இப்போது நம்ம ஒரு இந்த டயத்தில் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பிளான் பண்ண அந்த டயத்தில் நம்ம பிளான் பண்ண அந்த வேலையை செய்யாமல் அடுத்த வேலையை நம்ம செஞ்சுருப்போம். மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று எதிர்காலங்கிறது நமக்கு வந்து இறைவன், அதாவது பொதுவாக நம்ம சொல்லுவோம், அதாவது நாம் ஒன்று நினச்சா இறைவன் ஒன்று நினைக்கிறாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைங்களா? அப்போது நம்ம எதிர்காலம் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் பற்றி நமக்கு தெரிய வரும். அவ இறைவன் வந்து தான் நமக்கு இந்த நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நமக்கு சொல்கிறாரு. இப்போது 5000 வருட, இந்த உலகமானது 5000 வருட காலச்சக்கரம், அதைத்தான் ஒரு கல்பம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகங்கிற 4 யுகங்கள். இப்போது நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம்னா கலியுகத்தில் இருக்கோம், அதாவது கல்பத்தின் கடைசியில் இருக்கோம். இப்போ கலியுக இறுதியில் இருக்கோம். இப்போ இது கலியுகம் தான் நமக்கு நிகழ்காலம். இப்போ ஆரம்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியுகம், சத்தியுகம் வந்து நிகழ்காலமாக இருந்தது. இப்போ வந்து சத்தியுகம் நமக்கு இறந்த காலம் ஆயிடுச்சு. சத்தியுகம் நிகழ்காலமாக இருந்தது, இப்போ இறந்த காலம் ஆயிடுச்சு. இப்போ நிகழ்காலம் தான் எதிர்காலம் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ நிகழ்காலமே எதிர்காலம் ஆகுது, சத்தியுகம் தான் இனிமேல் நமக்கு எதிர்காலமாக ஆக போகுது. அதே மாதிரி கலியுகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலியுகம் இப்போது நமக்கு நிகழ்காலமாக இருக்குது. இதே கலியுகம் சத்தியுகம் வரையில் நமக்கு இறந்த காலம் ஆகிடும். அதே சத்தியுகம் இருக்கும்போது கலியுகம் வந்து நமக்கு எதிர்காலமாக இருக்கும், இல்லைங்களா? இப்போது சத்தியுகத்தில் வந்து ஃபஸ்ட்டு தேவி தேவதைகள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தேவி தேவதைகளே திரேதாயுகம் வரையில் சத்திரியர்களாக மாறுறாங்க, துவாபரயுகம் வரையில் வைஷ்யர்களாக மாறுறாங்க, கலியுகம் வரையில் சூத்திரர்கள் ஆயிடுறாங்க. இதே இறைவன் வந்து கலியுக இறுதியும் சத்தியுக ஆரம்பமும் சந்திக்கக்கூடிய அந்த யுகத்துக்கு பேர் தான் சங்கம யுகம். கடைசி 100 வருடம் அதில் தான் இறைவன் வந்து ஞானம் கொடுக்கிறாரு. குழந்தைகளே, நீங்கள் ஆத்மா, உங்களை ஆத்மான் உணர்ந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு இறைவன் வந்து தான் நமக்கு சொல்கிறாரு. அவர் தான் வந்து நம்மளுக்கு இந்த முக்காலங்களையும் பற்றி நமக்கு
உணர்த்துறாரு. பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறத வந்து நம்ம கையில் தான் கொடுக்குறாரு. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படின்னா நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கிறது. இப்போது நம்ம வந்து ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம ஆத்மாவின் உண்மை சுரூபமான அன்பு, அமைதி, தூய்மை, சாந்தி, ஞானம், சக்தி, மகிழ்ச்சி, பேரானந்தம் இப்படின்ற தெய்வீக குணங்கள் நமக்குள்ள தாரணையாகும். இப்போ வந்து இறைவன் வந்து நிகழ்காலந்தான் எதிர்காலம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஆத்மான்னு உணர்ந்து நம்ம இறைவனை சிந்திச்சிட்ருக்கையில் நமக்குள்ளே வந்து இறைவனுடைய சக்திகள் வந்து நமக்குள்ளே நிரம்பும். அது மூலமாக நம்ம வந்து மாயை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரங்கிற விகார குணங்களை நம்ம அழித்து நம்ம வந்து தேவதைகளாக, எதிர்காலத்தில் நம்ம வந்து சத்தியுகத்தில் தேவதைகளாக நாம் வந்து மாறுவோம். இதை தான் வந்து இறைவன் வந்து முக்காலங்கள் உணர்ந்த திற்கால தரிசிகள் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. முக்காலங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து இறைவன் வந்து முக்காலங்களையும் பற்றி நமக்கு உணர்த்துறாரு. ஓம் சாந்தி.